பஜ்ரங்கி பாய்ஜான், பிரேம் ரத்தன் தென் பாயோ படங்களையும் தாண்டி சுல்தான் 3 days 101 crore கலெக்ஷன் அள்ளி வசூல் சாதனையை புரிஞ்சிருக்கு. இந்த படத்துல சல்மானோட ஆக்டிங்க கிரிட்டிக்ஸ், ரிவ்யூஸ், செலிபிரிட்டிஸ்னு எல்லாருமே ஒரு பக்கத்து புகழ்ந்து தள்ளிட்டு இருக்க நிலையில, இன்னொரு பக்கம் படம் ரிலீஸ் ஆகி 3 நாள் ஆகியும் தியேட்டர் ஃபுல்லா ஹவுஸ்ஃபுல் போர்டோட இருக்கு. ஏற்கனவே சல்மான் கானோட பல படங்கள் வசூல் சாதனைய புரிஞ்சிருந்தாலும், பட் இப்படி 3 days 100 crore வசூல தாண்டும் அப்படின்றது யாருமே எதிர்பார்க்காத ஒரு சாதனை. இந்த 100 crore வசூல் இந்தியால மட்டும்தான் குறிப்பிடத்தக்கது. இன்னும் ஓவர்சீஸ் கலெக்ஷன் எல்லாத்தையும் சேர்த்து 150 crore வசூல் சாதனைய புரிஞ்சிருக்கு சுல்தான். பாலிவுட்ல 3 கான்ல 1 கானோட படம் இப்படி வெளியாகி வசூல் சாதனைய புரிஞ்சிட்டு இருக்க நிலையில, மீதி 2 கான்களும் இதுக்கு பாராட்டுக்களை தெரிவிச்சிருக்காங்க. குறிப்பா இன்னைக்கு சாட்டர்டே அண்ட் நாளைக்கு சண்டே லீவ் நாள் அப்படின்றனால மக்கள் இன்னும் சுல்தான் படத்தை பார்க்க தியேட்டர்ஸ்க்கு நிச்சயமா படம் எடுப்பாங்க. இதனால சுல்தான் படத்தோட வசூல் இன்னும் 2 மடங்காக வாய்ப்பும் இருக்கு. தெலுங்கு ஆக்டர் நாக சைத்தன்யாக்கும் சமந்தாவுக்கும் ஒரே லவ்வாமே அப்படின்னு ராக்கெட் வேகத்துல ஒரு நியூஸ் எல்லார்கிட்டயும் பரவிக்கிட்டு இருக்கும் போதே, இந்த இயர் எண்ட்ல இவங்க ரெண்டு பேருக்கும் என்கேஜ்மெண்டாமே, வீட்டுல கூட பேசி முடிவு பண்ணிட்டாங்களாமே, அப்புறம் என்ன அப்படின்னு அடுத்த நியூஸ், வீட்டுல எல்லாரும் கல்யாணத்துக்கு ஓகே சொல்லிட்டாங்க, சோ நோ கிளாமர் அப்படின்னு சமந்தா சொல்லிட்டாங்கன்னு அடுத்த நியூஸ்.